La cara. நான் எங்க இருக்கேன்? மணி என்ன? 4 தான் ஆகுதா? 6 மணிக்கு தான நம்மள எந்திக்க சொன்னாங்க. நாம ஏன் இவ்ளோ சீக்கிரமா எந்திச்சோம்? கொஞ்ச நேரம் பேசாம தூங்கிரோமா? இல்ல வேண்டாம். ஒரேடே தூங்கிட்டோம்னா வந்த முத நாளே கூப்பர் அடிச்சு படுத்து தூங்குறானே ஏதாவது சொல்லிடுவாங்க. நம்ம இப்படியே வெயிட் பண்ணலாம். 6 மணி வரைக்கும் லைட்டா தூக்கம் வர மாதிரி இருக்கே. சரிபட்டு வராது. பேசாம போய் குளிச்சிடலாம். பச்சை தண்ணியில குளிக்கணுமா? எங்க மம்மி இன்னத்துக்கு வெண்ணி வச்சு கூப்பிட்டுருப்பாங்க. பச்சை தண்ணியிலலாம் நான் குளிச்சதே இல்லை. என்ன பண்றது? எல்லாம் தலையெழுத்து. என்ன மணி 6 ஆகுது, இன்னும் யாருமே எந்திக்கல. பேசாம நம்மளே போய் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் போன் விட்டு அப்படி ஏதாவது இருந்தா போட்டு குடிச்சிருவோமா? எங்க அம்மா என்ன என்னத்துக்கு ஹார்லிக்ஸ் ஆச்சு ஆச்சு கொடுத்துருப்பாங்க? இந்த வீட்டுல கிச்சன் எந்த பக்கம் கூட தெரியல. இதுதான் நினைக்கிறேன். இந்த வீட்டுல பாலும் தண்ணியா இருக்கு. உங்க மாமியார் வீட்டுக்கு போனா என் அருமை தெரியும். எங்க அம்மா சொன்னது முத நாள்லயே பழிச்சிட்டு. ஏன் இன்னும் யாரும் எந்திக்காம இருக்காங்க? பேசாம நம்மளே போய் எழுப்பி அத்தை ஏதாவது சமையல் பண்ணணுமா அப்படின்னு கேட்போமா? வேண்டாம், எதுக்கு நமக்கு ஒம்பு. சரி பண்ணுமா அப்படின்ட்டாங்கன்னா அவ்வளோதான், நமக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியாது. வேண்டாம். குட் மார்னிங்மா. குட் மார்னிங் அத்தை. என்ன இவ்வளோ சீக்கிரமா எந்திரிச்சிட்ட? எல்லாம் என் தலையில் வீட்டுல எந்திரிச்சு பழக்கம் ஆயிடுச்சு அத்தை. சரி சரி டீ குடி. எங்க வீட்டெல்லாம் எங்க அம்மா 11 மணிக்கு உயிர் போற மாதிரி கத்துனா கூட எந்திரிச்சு என்னம்மான்னு கேட்க மாட்டேன். ஐயோ, நம்ம டீ வேணுமான்னு கேட்கவே இல்லையே. அவங்க எதுவும் நினச்சிருப்பாங்களோ, இந்த பிள்ளை உட்காந்து அது பாட்டு குடிக்குது நம்ம வீட்டில் வந்துன்னு. இப்போ வேணால் போய் கேட்போமா டீ போட்டு தரட்டுமான்னு? வேண்டாம். அப்படி கேட்டு நீ மூடிட்டு போய் உட்காரு, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒருவேளை இந்த பிள்ளை வாயை திறந்து டீ போட்டு தரட்டுமான்னு கேட்கலன்னு நினப்பாங்களோ. சோனி, ஆ வரேன் அத்த. ஐயோ, கூப்பிட்டுட்டாங்களே. டீ குடிக்க விட மாட்டாங்க. வாமா, இன்னைக்கு உன் கையால் எல்லாருக்கும் டீ போட்டு கொடு. டீ போடணுமா? ஆ சரிங்க அத்தை. ஆ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் பாயசத்துக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன். மம்மே அழக்கூடாது, நான் ஒரு ரகடான கேள், எதனாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணுவேன். சீனி டப்பா எது உப்பு டப்பாடுன்னு இப்போ தேடணும். சரி, இந்த வீட்டில் எது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போலாம்ல. மொத்த நாளே வேலையை வாங்குறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணு என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்ல வேண்டியது. பேசாம நான் டீயும் போடல, பாயசம் வைக்கல, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதாவது ரெசிபி கண்டுபிடிச்சி மிக்ஸ் பண்ணி பண்ண போறேன். ஆ, அப்போ தான் அடுத்த தடவை நம்மளுக்கு டீ போடணும்னு சொல்லுவேன். எங்க அந்த போல அத்தை? இந்தாங்க உங்களுக்கு. இது பேர் சேமியா டீ. எங்க வீட்டில் அடிக்கடி பண்ணுவோம். அதுவும் நான் பண்ணா எங்க அப்பா இன்னும் இன்னும் இன்னொன்று வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாரு. ஆமா, இது பாயசத்துக்கும் டீக்கும் நடுவில். ஓ, ரொம்ப டேஸ்டா இருக்கும். குடிச்சு பாருங்க, குடிச்சு பாருங்க. இவ எக்ஸ்பிரிமெண்ட் பண்றதுக்கு நம்ம தான் கிடைச்சோமா? சோனி, ஆ வரேன் அத்தை. ஹலோ மா. சோனி, ஆ வரேங்க. மா கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேம்மா. ஹலோ மா. சோனி, கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேம்மா. இந்த வீட்டுக்கு வந்த முத நாளே எங்க அம்மா கூட சரியா பேச முடியல. வாழ்க்கைப்புறம் இப்படிதான் இருக்குமோ? ஏன் தான் கல்யாணம் பண்ணுன்னு முத நாளே தோண வச்சுட்டாங்களே. பேசாம காது கேட்காத மாதிரி இருந்துரும். ஃபோன் நோண்டிட்டு இருந்தா ஒரே ஃபோன் நோண்டிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்களோ. தூக்கமா வருது, போய் தூங்குவோமா? வேண்டாம். அப்புறம் வந்த முத நாளே படுத்து தூங்குறான்ருவாங்க. இந்த வீட்டில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு யோசிச்சே காலம் போயிருமோ? என்னங்க, எனக்கு தூக்கமா வருது. உங்க அம்மா எதுவும் நினைக்க மாட்டாங்களா வந்த முத நாளே வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு? அதெல்லாம் எங்க அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் இல்லை, அவங்க கண்டிப்பா நினைப்பாங்க. இப்போ சொல்ல மாட்டாங்களாம், அப்புறமா சொல்லுவாங்களாம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, முத நாள் நல்லா தாளாட்டி சீராட்டி பார்த்துக்குவாங்க, அப்புறம் போக போக அவங்க டைலாக்ஸ் எல்லாம் அவுத்துட ஆரம்பிச்சிருவாங்கன்னு. நான் இங்கே உட்காந்துக்கிறேன், ஆனால் எனக்கு தூக்கமா வருதே. ஏ, நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, சும்மா நோய் நோய். பார்த்தீங்களா, முத நாளே எரிஞ்சு விழுறீங்க. சோனி, அத்தை. ஆ வரேன் அத்தை. என்னைக்குதான் இதெல்லாம் கலட்ட விடுவாங்களோ. சரி, பேசாம இந்த நகையெல்லாம் கலட்டி பீரூல வச்சிட வேண்டியதான். ஒருவேளை நகையெல்லாம் கலட்டி அத்திட்ட கொடுக்கணுமோ? அவங்ககிட்ட கொடுத்தா அப்புறம் நம்ம எப்போ வெளியே போனாலும் அவங்ககிட்ட தான் போய் கெஞ்சி கூத்தாடி வாங்க வேண்டியது இருக்கும். நம்மளே வச்சுக்கிட்டா பாத்தியா, அவன் நகையெல்லாம் அவளே வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்களோ. சவா, இந்த வீட்டில் ஒரு ஏசி கூட இல்லை. இதில் வரதட்சணை மட்டும் அது வேணும் இது வேணும்னு கேட்டுரு. சாப்பாடு? அப்பாடா, எங்கள் வீட்டிலலாம் 8 மணிக்கு சாப்பாடு போடுவாங்க, இங்கே 11 மணிக்கு கூப்பிடுதாங்க. ஆஹா வராத்தே. என்ன இட்லியா வச்சு வச்சுருக்காங்க? எனக்கு தோசை தான் பிடிக்கும். அம்மே இந்தாங்க அத்தை. ஐயோ போதும் போதும், சட்னி போதும். இட்லியே பிடிக்காது, அதுலேயும் ரெண்டே ரெண்டு இட்லி வச்சுருக்காங்க. பாரு, பிடிக்காதுன்னு மனசுக்குள்ளே தானே சொன்னேன், வெளியே வா சொன்னேன்.
செம்மையா இருக்காத எங்க அம்மா பண்ற மாதிரி இருக்கு டேஸ்டா. எங்க அம்மா மட்டும் இதை பண்ணிருக்கணும். இன்னைக்கு வீட்டுல அடம் பிடிச்சு அழுது ஊருன்றிருப்பேன். எனக்கு எங்க வீட்டுக்கு போகணும். காலைல சாப்பாடு 11 மணிக்கு போட்டாங்கன்னா அப்ப மத்தியான சாப்பாடு பருப்பு குழம்பு எதுவும் வச்சு கொடுத்துருவாங்களோ. ஐயோ இவெல்லாம் எப்படி திங்குறான் இத டேஸ்டா இருக்கு. ஷவா இந்த வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து படுக்கிறதுக்குள்ள மணி 12 ஆயிடுச்சு. எங்கள் வீட்டிலலாம் 10 மணிக்கெலாம் தூங்கிடுவோம். ஆ சோனி காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு என்னம்மா முக்கியமான வேலை இருக்குது. ஆ 5 மணிக்கு எழுந்திரிச்சு நான் என்ன பாத்ரூம் கழுவணுமா? ஐயோ நான் பேசாமல் எங்கள் வீட்டுக்கே போகிறேன். என் பேக் எங்கே?